குருபியோ நம. 2012 வருஷம் டிசம்பர் 2ஆம் தேதி என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் ஆகும் நண்பர்களே. அன்று ஒரு தெய்வீக அனுபவம் அடி எனக்கு கிடைத்தது. அது என்னன்னு கேட்கிறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி காமக்கோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயந்தர் சரஸ்வதி சுவாமிகள், அதான் நமது பொதுப்பிரிவு அவர்கள் வந்து அடியன் எழுதிய வேதமும் பண்பாடும் அப்படிங்கிற புஸ்தகத்தை ஆசீர்வதித்து வெளியிட்ட நாள் அன்னைக்கு. ஆமா, சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகான சபால தான் இந்த மகோத்சவம் நடந்தது. அந்த வைபவத்துல நமது பெரியவா அவர்கள் வந்து என்னுடைய வேதமும் பண்பாடுங்கிற புஸ்தகத்தை ஆசீர்வித்து வெளியிட்டார். அவருடைய ஆசீர்வாத பலத்தினால், அதாவது அவருடைய அனுகிரகத்தினால் இன்று இந்த புஸ்தகம் பல 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 1000 பிரதிகளை கண்டுவிட்டன. பல பதிப்புகள், மல்டிபிள் எடிஷன்ஸ் தி புக் ஹஸ் சீன். இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹவு மெனி எடிஷன்ஸ் இட் ஹஸ் கான் த்ரூ. அந்த அளவுக்கு புஸ்தகம் பிரபலம் ஆயிடுத்து, உள்ளூர்லேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி. இதற்கெல்லாம் காரணம் நமது பொதுப்பிரிவு அவர்களுடைய அனுகிரக சக்தி தான். இல்லைன்னா என்னுடைய கிருக்கல்களுக்கு இவ்வளோ வரவேற்பா சமுதாயத்தில்? பெரியவாளுடைய ஆசீர்வாதம் தான் காரணம். இந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நண்பர்களே. என்னன்னு கேட்குறீங்களா? இந்த வேதமும் பண்பாடும் புஸ்தகத்தில் கூறப்பட்டுள்ளவை எனது பிரத்யேக அறிவாற்றல் என்றோ அல்லது அந்த விஷயங்கள் எல்லாமே முற்றிலும் புதியவை என்றோ நான் கருதவில்லை. அதாவது நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், இந்த புஸ்தகத்தில் சில தலைப்புகளை தேர்ந்தெடுத்து பண்டைய கால மகான்களின் வழிகாட்டுதல்களை எளிய நடையில், இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய பாணியில் இன்றைய சமுதாயத்தினருக்கு விளக்கம் கூற நான் முயற்சி செய்திருக்கேன். அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனா மக்களின் மேலோட்டமான ஆர்வத்தை பூர்த்தி செய்து அவர்களிடையே மேலும் ஆழமான ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே எனது நோக்கம் இந்த புஸ்தகத்தின் மூலமாக. புஸ்தகம் எவ்வளவு வரவேற்பை அடைஞ்சிருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுட்டா, நிறைய பேர் நண்பர்களுக்கும் விநியோக ஆரம்பிச்சுட்டா. தான் படிச்சது மாத்திரம் இல்லாம, அது மாத்திரம் இல்ல, பலர் வந்து தங்களது இல்லத்து நிகழ்ச்சிகளில் ஏதாவது உபநயனம், சஷ்டி பூர்த்தி, சதாபிஷேகம், கிரகப்பிரவேசம், மற்ற பல 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 நிகழ்ச்சிகளில் தனது கிரகத்தினுடைய இல்லங்கள் நிகழ்ச்சிகளில் தாம்பூலம் போய் தருவா இல்லையா, அதில் வந்து இந்த வேதமும் பண்பாடும் புஸ்தகத்தையும் போட்டு தர ஆரம்பிச்சுட்டா. அந்த அளவுக்கு இந்த புஸ்தகம் வந்து பிரகாசம் அடைஞ்சதுக்கு மீண்டும் கூறுகிறேன், ஒரே காரணம் நமது பொது பெரியவா அவர்கள் தான். அவர்களுடைய ஆசையோட பலன்தான். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், யாரும் எந்த கஷ்டத்திலையும் கஷ்டத்துக்கும் ஆளாக கூடாது, லோகம் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொதுப்பெரிவா பதார விந்தங்களை அனந்த கோட்டி நமஸ்காரங்களை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண